ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம கியூபான் நாட்டை பற்றி பார்க்க போகிறோம். கியூபான்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது பிடல் காஸ்ட்ரோவும் சே குவெராவும் தான். ஆனால் அதையும் தாண்டி நிறைய சுவாரஸ்யங்கள் இருக்குது கியூபா பற்றி தெரிஞ்சுக்க. கியூபா பல தீவுகளை உள்ளடக்கிய ஒரு தீவு நாடு. கியூபாவோட தலைநகரம் அவானா. இந்த அவானா நகரம் தான் கியூபாவோட மிகப்பெரிய நகரமும் கூட. கியூபாவோட மக்கள் தொகை வெறும் 11 மில்லியன் தான். இங்கே பல வகையான கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் வாழ்ந்துட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட 1959 தான் பிடல் காஸ்ட்ரோ கியூபாவில் ஆட்சியை பிடிச்சார். சுருட்டுனாலே அது கியூபா தான். அந்தளவுக்கு உலகம் முழுக்க ரொம்பவே பிரபலம் இந்த சுருட்டுகள். அமெரிக்கர்கள் $100 சுருட்டுகளை அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்குது. அதாவது வெறும் 4 சுருட்டுகள் தான். இந்த சுருட்டுகள் அனைத்துமே கையாலேயே உருட்டப்படுகின்றன. அதோட ஒவ்வொரு கியூப சுருட்டுலையும் அந்த நாட்டோட கொடியோட படமும் எந்த தோட்டத்தில் செய்யப்படுதோ அந்த இடத்தோட படமும் அச்சிடப்படுது. கியூபாவில் அரசாங்கம் தான் பெரும்பாலான ரெஸ்டாரண்ட்டுகளை நடத்திட்டு வர்றாங்க. அதே நேரம் தனியாருக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட்டுகளும் இருக்குது. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் தனியாருக்கு சொந்தமான ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்குது. இந்த தனியார் ரெஸ்டாரண்ட்டுகள் சேவை மற்றும் உணவு தரத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு வல்லரசு நாட்டிலையும் இல்லாத மிகச்சிறந்த சுகாதார சேவை கியூபா நாட்டில் தான் இருக்குது. அதாவது மருத்துவம். அதோடு அந்த நாட்டு மக்களுக்கு மருத்துவம் முற்றிலும் இலவசம். மருத்துவம் மட்டும் இல்லை, கல்வியும் இலவசம்தான். மேலும் 6 வயசுலேருந்து 15 வயசுல இருக்கிறவங்க பள்ளிக்கூடத்துக்கு செல்ல வேண்டியது கட்டாயமான ஒரு சட்டம். இந்த உலகத்தில் கோகோ கோலா இல்லாத நாடே கிடையாது. ஆனால் ரெண்டு நாட்டில் மட்டும்தான் தடை செய்திருக்காங்க. ஒன்று வடகொரியா, இன்னொன்று கியூபா. ஆனாலும் உங்களுக்கு கோகோ கோலா கியூபாவில் வேணும்னா பிளாக்கில் வாங்கி குடிக்கலாம். கியூபா நாட்டோட மருத்துவ சிறப்பு என்னன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுபோல் உலகத்திலேயே மிகவும் சிறந்த மருத்துவர்களும் கியூபா நாட்டில் தான் இருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 70,000 மேலே டாக்டர்கள் இருக்காங்க. அதுவும் சிறந்த டாக்டர்கள். அதை விட இந்த மருத்துவர்களோட எண்ணிக்கை நோயாளிகளோட எண்ணிக்கையை விட ரொம்பவே அதிகம். அதனால் இந்த மருத்துவர்களை அரசாங்கம் வெளிநாடுகளுக்கு அனுப்பி வேலை செய்ய வைக்கிறாங்க. இப்படி வெளிநாடுகளில் வேலை செய்கிற டாக்டர்கள் மூலமாக கிட்டத்தட்ட 8 பில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் நாட்டுக்கு வருவாயாக கிடைக்குது. இது அந்த நாட்டோட மொத்த சுற்றுலாத்துறையோட வருவாயையும் விட ரொம்பவே அதிகம். என்னதான் கியூபா இப்போ நவீனமாகி கொண்டு வந்தாலும் சராசரியாக கியூபா நாட்டு மக்களோட மாத சம்பளம் ரொம்ப கம்மி தான். அதாவது ஒரு மாதத்துக்கு வெறும் 20 அமெரிக்க டாலர்கள் தான். இது ஒரு நாளைக்கு 1 டாலரை விட கம்மி. ஒரு மாதத்துக்கு 20 டாலர் சம்பளத்தில் மக்களால் போதுமான அளவுக்கு உணவுப் பொருளை வாங்க முடியாதுங்கிறதால அரசாங்கமே ரேஷன் கடைகளில் ரொம்ப கம்மியான விலையில் அத்தியாவசியமான உணவுப் பொருட்களை விநியோகம் பண்ணுறாங்க. கியூபா நாட்டை பொறுத்த வரைக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் தனித்தனியான போக்குவரத்து இருக்குது. கியூபா மக்களுக்கு பொது போக்குவரத்து ரொம்பவுமே மலிவானது தான். சுற்றுலா பயணிகள் இந்த போக்குவரத்தை பயன்படுத்த முடியாது. சுற்றுலா பயணிகள் அவர்களுக்குன்னு இருக்கிற பேருந்து இல்லைன்னா டாக்ஸியை தான் பயன்படுத்த முடியும். 1959 ஃபிடல் காஸ்ட்ரோவோட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தப்போ கியூபா ஒரு நாத்திக நாடாக அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 1969 அரசாங்கம் கிறிஸ்மஸ் விடுமுறையை ரத்து செஞ்சிச்சு. மறுபடியும் 1997 இரண்டாம் போப் ஜான் பாலின் கியூபா பயணத்துக்கு பிறகுதான் 30 வருட கிறிஸ்மஸ் தடையை நீக்கினாங்க. இருந்தாலும் இப்போ வரைக்கும் கிறிஸ்மஸ் ஒரு சாதாரண நாளாக தான் பார்க்கப்படுது. கியூபா புரட்சிக்கு அப்புறமா அனைவருக்கும் கல்வி கட்டாயமாக்கப்பட்டுச்சு. குறிப்பாக பின்தங்கிய மக்களுக்கு கல்வியோட அவசியத்தையும் பள்ளிக்கூடங்களுக்கு போக வேண்டிய முக்கியத்துவத்தையும் அரசாங்கம் கியூபா எழுத்தறிவு புரட்சி என்ற ஒன்றை செயல்படுத்துச்சு. தனியாருக்கு சொந்தமான பள்ளிக்கூடங்களையும் பல்கலைக்கழகங்களையும் அரசாங்கம் தேசியமயமாக்கிச்சு. அரசாங்கம் 16 வயதுக்குட்பட்ட படித்தவங்களை ஒவ்வொரு கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் அனுப்பி குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்துச்சு. இந்த கல்வி புரட்சி 1961 ஜனவரி 1 முதல் டிசம்பர் வரைக்கும் நீடிச்சிச்சு. இதன் பலனாக கியூபாவோட கல்வி அறிவு விகிதம் 99.8% இருக்குது. இது வேறு எந்த நாட்டிலையும் இல்லாத ஒன்று. உள்நாட்டு மக்களுக்கு தேவையான அளவுக்கு ஒப்பிடும்போது கியூபா நாட்டோட விவசாய உற்பத்தி ரொம்பவே கம்மி. அதனால 75% அதிகமான உணவுப் பொருட்களை இறக்குமதி தான் செய்கிறாங்க. ஆனால் கியூபாவோட முக்கியமான உணவு சப்ளையர் பரமேதிரி அமெரிக்கா தான். நம்ப முடியாத ஒன்று தான், ஆனாலும் அதுதான் உண்மை. பொதுவாக அமெரிக்காவும் கியூபாவும் வியாபாரம் எதுவும் செய்யாமல் தான் இருந்தாங்க. இருந்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில் தான் மருந்து பொருட்களும் விவசாய பொருட்களும் மட்டும் பணம் கொடுத்து வாங்கிக்கொள்ள விதிவிலக்கு செய்துக்கிட்டாங்க.